இப்ப என்ன பார்க்க போறோம்னா பைத்தான்ல வந்துட்டு மேட்புளாட்லிப்ல வந்துட்டு பார் கிராஃப்ஸ் அப்படின்றத எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். ஸோ பார் கிராஃப்ஸ் நம்ம எப்படி என்ன யூஸ் பண்ணுவோம், எதுக்காக யூஸ் பண்ணுவோம்னா, இப்போ இது எதை பேஸ் பண்ணிருப்போம்னா, அந்த டேட்டாஸ் வந்து எதை பேஸ் பண்ணா, ஸோ கெட்டகோரிகள் சொல்லுவாங்க. ஸோ அதாவது என்ன, நமக்கு வந்துட்டு ஒரு ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் மாதிரி இல்லாம ஒரு ஒரு குரூப் என்ன அது கம்பேரிசன் நம்ம பண்ணுவோம் சரிங்களா. இப்ப நாம ஜெண்டர் வைஸ்ல வந்து பாய் கேர்ள் அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு கம்பேரிசன் பண்ணுவோம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா, இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுல ஒரு ஆர்டர் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டிஃபர் ஆகலாம் சரிங்களா. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா புரியும், எக்ஸாம்பிள்ல போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்னென்ன பண்றோம்னா, ஃப்ரம் மேட் ஸோ பிளாட் ஸோ டிபெண்ட் அந்த பேக்கேஜஸ் அதுல வந்து என்ன பண்றோம்னா, இம்போர்ட் அந்த மேட் பிளாட்ல கிளாஸ்ல என்ன பண்றோம்னா, இம்போர்ட் எந்த மாடியூல் இருந்தாலும் பை பிளாட் தான் என்னோட மாடியூல். ஸோ பிளாட் கொடுத்துட்டு ஸோ அதுக்கு ஏதோ ஒரு பேர் கொடுக்குறேன், ஸோ பிஎல் கொடுத்துட்டு ஸோ அதுல வந்து என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துறேன். இதுல வந்து ஏதாவது நான் என்ன பண்றேன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்றேன்னா, மார்க்ஸ் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து என்னன்னா, இதுக்கு வந்து என்னன்னா, நம்ம பார்னு பார்க்கும்போது என்ன ஆகும்னா, அதுல ஃபர்ஸ்ட் மூணு தான் பிரிச்சிருக்கோம், மூணு ஆர்குமெண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் என்னன்னா, அந்த கேட்டகரியல் வேரியபிள்ஸ் நம்ம கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த வேரியபிள் நேம் என்ன இருந்ததோ அதுல கொடுத்துருவோம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், கலர் இருக்கும். கலர் வந்து எதுக்குன்னா, ரெண்டு இருக்கும் கேட்டகரியல் வேரியபிள்ஸ். அதுக்கப்புறம் வந்து அந்த அந்த வேரியபிள் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அந்த கலர் என்ன கலர் நம்ம சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த பர்டிகுலர் பார் வந்து வரும்போது அது என்ன கலர்ல இருக்கணும்ன்றது நமக்கு சேவ் பண்ணுவோம். ஸோ இங்க கேட்டகரியல் வேரியபிள் என்ன பண்றோம், டாட் அந்த அந்த ஃபங்க்ஷன் நேம் மெத்தட் நேம் என்ன பார். ஸோ அதுல வந்து என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கெட்டகரி வேரியபிள்லாம் சொல்லுவோம். அது என்னன்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் இது கொடுத்துட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணுறேன்னா, மார்க்ஸ் ரெண்டு தான் நம்ம கெட்டகரி வேரியபிள்ஸ். அதை தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். அது வந்து என்ன பர்டிகுலர் கலர்ல இருக்கணும்ன்றது தான் கொடுக்குறேன். கலர் வந்து என்ன, ஸோ எனக்கு ரெட் கலர்ல வேணும்ன்றப்ப நான் ஸ்மால் லெட்டர்ல ரெட் கலர் கொடுத்தேன், ரெட் கலர்ல வந்துடும். ஸோ க்ரீனா க்ரீன் எதுவும் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன்னா, இதுக்கு வந்து இந்த பர்டிகுலர் கிராஃபிக்கு ஏதோ ஒரு பேர் தரணும். அப்ப என்ன பேர் தரலாம், டைட்டில் கொடுக்கலாம். ஸோ டைட்டில் வந்து என்ன கொடுக்குறேன்னா, ஸ்டூடெண்ட் மார்க் லிஸ்ட் கொடுத்துறேன். கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் வந்து என்ன, எக்ஸ் லேபிள் ஒய் லேபிள் இருக்குமா, அதுக்கு வந்து ஏதாவது நான் என்ன பண்ணுவோம்னா, ஸோ அந்த பர்டிகுலர் லேபிள்க்கு தகுந்த மாதிரி நம்ம கொடுப்போம். ஸோ என்ன, எக்ஸ் லேபிள் வரதுலாம் என்னது, ஒய் லேபிள் வரதுலாம் என்னதுன்னு கொடுப்போம். ஸோ எக்ஸ் லேபிள் என்ன பண்றேன்னா, எக்ஸ் லேபிள் வர்றதுக்கு வந்து நான் ஸ்டூடெண்ட் கொடுக்குறேன் சரிங்களா. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து என்ன, ஒய் லேபிள் வந்து என்னன்னா, ஸோ மார்க்ஸ் இதுல கொடுத்தாச்சு. கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், ஷோ பண்ணணுமா. ஸோ அது வந்து ஒரு கிராஃப்ல தெரியும். அதுக்கு என்ன பண்றேன், ஷோன்ற மெத்தட் கொடுத்துறேன். இப்போ என்ன பண்றேன்னா, எஃப்ஐ பாஸ் பண்ணி கோடிங்க எக்ஸிக்யூட் பண்றேன். சாரி, ஸ்பெல்லிங் மிஸ்டேக். எஃப்ஐ பாஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்றேன். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா, நம்மளோட கிடைச்சிருச்சு. நம்ம என்னென்ன பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணுவோம், அனலைஸ் பண்றதுக்காக நான் பாஸ் பண்ணது எல்லாமே இங்க வந்துருச்சு. இப்போ பார்த்தோம்னா, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்கேன்னா, ஸோ ஸ்டூடெண்ட் மார்க்ஸ் மார்க்ஸ் எனக்கு பேர்ல வரணும், டைட்டில் வர டைப் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் என்ன, எக்ஸ் ஆக்சஸ்க்கு என்ன பேர் இருக்கணும்னா, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அதனால எக்ஸ் ஆக்சஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருச்சு. அது மாதிரி ஒய் ஆக்சஸ்க்கு என்ன வரணும்னா, மார்க்ஸ் மார்க்ஸ் வந்துருச்சு. அது மாதிரி நம்ம 100 ரேஞ்சுக்கு தான் கொடுத்தோம், அதில் 100 வரைக்கும் இருக்கு. ஸோ ஒவ்வொரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸ் தகுந்த மாதிரி அவங்க என்ன மார்க்ஸ் எடுத்தாங்களோ அதை ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்றோம், பார் சார்ட்ல வந்து அதோட டேட்டா வச்சு அந்த யூஸ் பண்ணுவோம் சரிங்களா.
So, this is a bar chart example. So, thanks for watching this video.